வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு புத்தரை பத்தி நம்ம பேசலாம். பல நாடுகள்ல புத்தருக்காக கோவில்கள் அமைச்சு வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மன அமைதிக்காக புத்தரோட கோவிலை தேடி பலரும் போய்கிட்டு தான் இருக்காங்க. புத்தரோட உண்மையான பெயர் கௌதம சித்தார்த்தன். அவர் ஒரு புத்தராக உருவெடுத்தார். பூ என்ற சொல்லுக்கு புத்தி அல்லது காரண அறிவு என்பது பொருள். தனது காரண அறிவை கடந்திருக்கும் ஒருவர் புத்தராகிறார். கௌதம சித்தார்த்தன் எப்படி புத்தராக மாறினார், அவரோட இளமை பருவத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அக்ஷஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கௌதமர் ஒரு சிறிய ராஜாங்கத்தின் இளவரசனாக இருந்தார். அவர் பிறந்தபோது ஒரு யோகியின் கணிப்பின்படி கௌதமர் ஒரு சிறந்த பேரரசனாகவோ அல்லது ஒரு மகத்தான துறவியாகவோ வருவார் என்று கூறப்பட்டது. இவ்வாறு யோகி சொன்னதை கேட்ட பிறகு கௌதமரின் தந்தைக்கு சற்று படபடப்பு உண்டானது. கௌதமர் ஒரு துறவியாவதை அவரது தந்தை துளி கூட விரும்பவில்லை. அவர் ஒரு மாபெரும் பேரரசாக வேண்டும் என்பதே அவர் தந்தையின் ஆசை. ஏதாவது துன்பமோ அல்லது துயரத்தையோ காண நேர்ந்தால் அவர் ஒரு துறவியாக மாறக்கூடும் என்று நினைத்தார். அதனால் கௌதமருக்கு எந்த துன்பமும் இல்லாதபடி அவரை இன்பத்திலேயே வளர்த்தார் அவர் தந்தை. சிறந்த உணவு, உடை மற்றும் உல்லாசங்களின் பிடியில் அவரை வைத்திருந்தார். அவருக்கு 19 வயது ஆகும்போது மிக அழகான ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்துவிட்டு சமூகத்திலிருந்து விலகியிருக்கும் ஒரு அரண்மனையில் கௌதமரை தனியாக வைத்திருந்தார். அங்கு அவர் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கௌதமர் தன்னை நகர்வலம் அழைத்துச் செல்லுமாறு தேரோட்டியிடம் கேட்டார். அவர் நகர்வலம் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு முதுமையான மனிதரை பார்த்தார். அதுவரையிலும் அவர் வாழ்வில் முதுமை அடைந்த ஒரு மனிதரை ஒருபோதும் கண்டதில்லையாம். அவரது தந்தை இவையெல்லாம் காணாதவாறு அவரை பாதுகாத்து வைத்திருந்தார். கௌதமருக்கோ முதியவரை கண்டதும் ஒன்றும் புரியவில்லை. தேரோட்டியிடம் கேட்கிறார், அவருக்கு என்ன ஆயிற்று, ஏன் அவர் இப்படி இருக்கிறார் என்று. அதற்கு தேரோட்டி, அவருக்கு வயதாகிவிட்டது, எல்லோருக்கும் ஒரு நாள் முதுமை ஏற்படும் என்றார். உடனே கௌதமர் தன்னைத்தானே பார்த்து கொள்கிறார். பின்பு தேரோட்டியிடம், என்ன சொல்கிறீர்கள், எனக்கும் கூட முதுமை வருமா என்று கேள்வி கேட்கிறார். நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று அறிந்து கொண்டதும் கௌதமருக்கு ஒரு மாபெரும் உணர்தலாக இருந்தது. நகர்வலத்தின் போக்கில் பின்னர் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபரை காண நேர்ந்தது. உடல்நிலை மோசமான நிலையில் எழுந்திருக்க முடியாமல் தெருவில் படுத்து கிடப்பதை கண்டதும் தேரை நிறுத்தச் சொல்லி தேரோட்டியிடம், அவருக்கு என்னவாயிற்று, ஏன் இப்படி படுத்து கிடக்கிறார் என்று வினவுகிறார். அதற்கு தேரோட்டி, உடல் நலமில்லாமல் இருக்கிறார் என்றார். கௌதமரோ ஏதும் புரியாதவராக, அப்படி என்றால் என்ன என்று வினவுகிறார். நம்முடைய உடல் சில சமயம் நோய்வாய்ப்படும், நோய்வாய்ப்பட்டால் நாம் வலு இழந்து காணப்படுவோம் என்றார். அதற்கு கௌதமர், எனக்கும் கூடவா ஏற்படும் என்றார். அதற்கு தேரோட்டி, இது யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம், இப்படிதான் வாழ்க்கை இருக்கும் என்று ஒருவராலும் கணிக்க முடியாது என்றார். சற்று தூரம் சென்றதும் ஒரு இடத்தில் இறுதி யாத்திரை செல்வதை கௌதமர் கண்டார். அவர்கள் இரு மனிதனின் சடலத்தை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். கௌதமரோ, அந்த மனிதருக்கு என்ன நிகழ்ந்தது என்றார். தேரோட்டி, அவர் இறந்து விட்டார் என்றார். கௌதமர், அப்படி என்றால் என்ன அர்த்தம். தேரோட்டி, விதிவிலக்கு இல்லாமல் இது அனைவருக்கும் நடக்கும் என்றார். கௌதமரோ சிந்திக்க தொடங்கினார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், உண்பது இன்பம் இன்று எல்லா முட்டாள்தனங்களையும் மட்டுமே செய்கிறேன். கௌதமர் தனக்குள் கலக்கமடைந்தார். சட்டென்று தான் ஒரு இளவரசனாக இருப்பதும் அந்த அரண்மனை வாழ்வின் இன்பங்களும் அவரிடமிருந்து விலகிச் செல்வதை உணர்ந்தார். பிறகு அவர் யோசிக்க தொடங்குகிறார். இதிலெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, இந்த உடல் முதுமையடைய போகிறது, இது நோய்வாய்ப்படக்கூடும், மேலும் இது நிச்சயமாக இறந்துவிடக்கூடும், என் வாழ்க்கை முழுவதையும் நான் ஏன் இதில் வீணடிக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க தொடங்கிவிட்டார். ஆனால் இதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அவரால் இந்த அன்பான மனைவியையும் அழகான சிறு குழந்தையையும் விட்டு வெளியேற முடியவில்லை. அவர் தன் சிந்தனையுடன் போராடி கொண்டிருந்தார். இவ்வாறு யோசித்து கொண்டே சுமார் 1.5 ஆண்டு காலம் கழிந்துவிட்டது. சிறுவனுக்கோ 1.5 வயது ஆகிவிட்டது. இதற்கு மேல் கௌதமரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு நள்ளிரவில் யாரிடமும் சொல்லாமல் ஒரு திருடனைப் போல அரண்மனையிலிருந்து நழுவி திரும்ப வரும் எண்ணமின்றி புறப்பட்டார். இந்த வாழ்வை பற்றிய உண்மையை நான் அறிய விரும்புகிறேன் என்ற தேடலில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க ஆரம்பித்தார். அவ்வண்ணமே அவர் சிறந்த புத்தராக திகழ்ந்தார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி.